நண்பர்களே வணக்கம். நம் அனைவருக்கும் தெரியும், நம்மளுடைய மத்திய அரசு 3 விவசாயம் சம்பந்தப்பட்ட சட்டங்களை இயற்றியிருக்கிறது. லோக்சபா ராஜ்யசபா ரெண்டு இடத்துலையுமே பாஸ் ஆயிடுச்சுன்னப்ப அதை பற்றி ஏகப்பட்ட விவாதங்கள் பிரதிவாதங்கள் எல்லா பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இது ஒரு இந்த வீடியோ அப்படிங்கிறது ஒரு தெளிவுக்காக ஒரு சேனலில் கொடுக்கப்பட்ட ஒரு வீடியோ. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 3 சட்டம் என்ன, அதனால் நம்ம விவசாயத்துக்கு என்ன பயன், உண்மையாலுமே அது விவசாயிகளுக்கான சட்டமா அப்படிங்கிறதா நம்மளுடைய கேள்வி எல்லாத்துக்கும் இருக்குது. நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுடைய ஆட்சி காலத்தை நாம் பார்க்கும்போது ஒரு விஷயம் நம்ம கட்டாயமாக தெரிகிறது. ஒரு விஷயத்தை அவர் எடுக்கும் போதே வந்து அதற்குரிய டேட் ஒன்று சொல்லி அந்தக்குள்ள அந்த டேட்டுக்குள்ள அதை முடிச்சிடலாம். அது ஸ்வச் பாரத்தா இருக்கலாம், அது எந்த விதமான கவர்மெண்ட் ஸ்கீம்ஸா இருக்கலாம், இது வந்து அவுட்கம் ஓரியன்ட் ஸ்கீம்ஸ் எல்லாமே. ஸோ விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும், இந்தியாவில் வந்து விவசாயம் அப்படிங்கிறது நலிந்து கொண்டிருக்கிறது. யங்ஸ்டர்ஸ் விவசாயத்துக்குள்ள வர்றதில்லை. ஏன்னா விவசாயம் அப்படிங்கிறது ஒரு மாதிரி கஷ்டமான சூழ்நிலையில வந்து நம்மளுடைய விவசாய பெருமக்கள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் நம்ம எல்லாத்துக்குமே ஒரு ஃபீல் இருக்கு. விவசாயம் பண்றவங்களுக்கு அது தெரியும். இப்போ இது எப்படி வந்து நல்லா பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு மோடிஜி அவர்கள் வந்து 2-3 விஷயம் சொல்லியிருக்காரு வேற வேற பேச்சுக்கள்ல பேசும்போது. ஒன்னு சொல்றாரு, நம்மளுடைய விவசாய பெருமக்களுடைய வருமானம் என்ன வருதோ அதை வந்து இரட்டிப்பு பண்ணணும், 2023-24 இரட்டிப்பு பண்ணணும், அதுக்கான முயற்சிகள் வந்து இந்த அரசு மேற்கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு, அதற்காக ஒரே நைட்ல வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாதுங்க. ஸோ ஓவர் அ பாயிண்ட் ஆஃப் டைம் ஒரு விஷயமா அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கோம். முதல் விஷயம் வந்து விவசாயத்துக்கு இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகளை வந்து தளர்த்தி இருக்கிறோம். விவசாயிகள் வந்து கொஞ்சம் ஈஸியாக அவங்களுடைய பொருட்களை வந்து ஒரு இடத்துல விற்க முடியும் அப்படிங்கறக்காக ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். விவசாய பெருமக்கள் வந்து குறு விவசாயிகள் சிறு விவசாயிகள் வந்து அந்த 2000 ரூபாய் அவங்களுக்கு கிடைச்சா அட்லீஸ்ட் இந்த கூலி கொடுக்குறக்கோ நாத்தன் இருக்கோ யூஸ் ஆகும் அப்படிங்கறக்காக அதை கூட கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பெரிய லெவல்ல. ஸோ அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த சட்டத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். ஏன்னா இதெல்லாமே ஒரு விஷயத்தை சரி பண்றதுக்காக கொண்டு வந்தது. இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 சட்டம் நம்ம கொண்டு வந்திருக்கோம். இதனுடைய முதல் சட்டம் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, ஆங்கிலத்தில் சொல்லுவோம் என்றால் ஃபார்மர்ஸ் ப்ரொடியூஸ் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் ப்ரொமோஷன் அண்ட் ஃபெசிலிட்டேஷன் ஆக்ட் 2020 சொல்றோம். ரெண்டாவது வந்து ஃபார்மர்ஸ் எம்பவர்மெண்ட் அண்ட் ப்ரொடக்ஷன் அக்ரிமெண்ட் அண்ட் பிரைஸ் அஷூரன்ஸ் அண்ட் ஃபார்ம் சர்வீசஸ் ஆக்ட் 2020, எசென்சியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் 2020 அமெண்ட்மெண்ட். அது தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா விவசாயிகளை ஊக்குவிப்பதற்கும் பாதுகாப்பதற்குமான சட்டம், விவசாய பொருட்களை உரிய முறையில் விற்பதற்கான சட்டம், அத்தியாவசிய பொருட்களை ஒழுங்குபடுத்துவதற்கான சட்டம். இதான் அந்த 3 சட்டம். எப்படி நம்ம பண்றோம் அப்படின்னா, இப்ப தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நீங்க ஒட்டச்சத்திரத்தை எடுத்துங்க, தக்காளி ரொம்ப ஃபேமஸ், அரவக்குறிச்சி பக்கம் வந்துட்டீங்கன்னா முருங்கைக்காய் ஃபேமஸ், இந்த மாதிரி எல்லா ஊர்லயுமே வந்து விவசாய பெருமக்கள் வந்து நிறைய பொருட்களை வந்து விவசாயம் பண்றாங்க. எப்படி விற்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழகத்தை பொறுத்தவரை இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களை பொறுத்தவரை ஏபிஎம்சி அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் மார்க்கெட்டிங் கமிட்டி அல்லது மண்டி அப்படின்னு சொல்கிற மாதிரி அதில் தான் போய் நம்ம பொருட்களை விற்க முடியும். வேற எங்கேயும் இந்திய விவசாயி போய் விற்க முடியாது. இந்த ஏபிஎம்சி அப்படிங்கிறது நம்மளுடைய மாநில அரசு வந்து சட்டத்தை போட்டு அதை எடுத்து நடத்திக்கிட்டு இருக்காங்க, அவங்களுடைய கண்ட்ரோலில் வருது. இது வந்து மத்திய அரசுக்கு சம்மந்தம் கிடையாது. ஸோ இப்போ ஏபிஎம்சியில் போய் ஐயா மண்டியில் போய் விற்கிறீங்க, நான் என் தக்காளி எடுத்துகிட்டு போகிறேன், நான் 1 கிலோ தக்காளி எடுத்துகிட்டு போகிறேன் எவ்வளோங்க ஐயான்னு கேட்டால் 20 ரூபாய்க்கு வாங்கிக்கிறாங்க. பட் அந்த தக்காளி கடைக்கு வந்து நான் கடையில் போய் நானே அதே தக்காளி திரும்பி வாங்கும்போது 40 ரூபாய்ங்கிறாங்க. என்னங்க அநியாயமா இருக்கு, 20 ரூபாய் யாருக்குங்க போச்சு அப்படின்னா, இங்கே தான் நம்முடைய பிரதம மந்திரி வந்து ஒரு நல்ல ஒரு விஷயத்தை செய்ய கிளம்பியிருக்கிறார். விவசாயியுடைய பொருளுக்கு என்ன வந்து ஏன் வந்து விலை குறைவா இருக்குன்னா, உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா விவசாயி மட்டும்தான் அவனுடைய பொருளுக்கு அவர்கள் உற்பத்தி செஞ்ச பொருளுக்கு வந்து விலையை நிர்ணயம் செய்ய முடியாமல் இருக்கின்றார். இது என் தோட்டத்தில் நானும் பார்க்குறேன், நானும் விவசாயம் பண்ணுறேங்க, எனக்கு அதே கஷ்டம் தான், உங்களுக்கு அதே கஷ்டம் தான். என்னுடைய பொருளுக்கு என்னால் விலை நிர்ணயம் பண்ண முடியல. இதே வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்க வேற ஏதோ கம்பெனி வச்சிருக்கவங்களோ அவங்க சொல்கிறாங்க 50 ரூபா வேணா வாங்க வேங்காட்டி வாங்க வேண்டாட்டிப்போ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அதில் ப்ராஃபிட் வச்சு விற்கிறாங்க. இப்போ இந்த மண்டி அப்படிங்கும்போது மண்டிக்குள்ள நாம நம்மளுடைய தக்காளி எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா, மண்டி வந்து ஆல்ரெடி சில பேர்த்துக்கு லைசன்ஸ் கொடுத்துருக்கு, அவங்க மட்டும்தான் மண்டியில் வாங்க முடியும். அந்த வியாபாரிகள் வந்து மண்டியில் நம்மகிட்ட வாங்குறாங்க. ஸோ அவங்க சொல்கிற ரேட்டு தான் நம்ம கொடுக்க முடியும், நாம் எது புதுசாக ஒரு ரேட்டுக்கு வந்து கொடுக்க முடியாது. மண்டி கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 2%லேருந்து 8% வரைக்கும் மண்டி கமிஷனும் போயிடும். அதுக்கப்புறம் மண்டியில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கார்டல் மாதிரி, அவங்க ஒரு குரூப் அசோசியேஷன், புதுசாக எந்த வியாபாரிகளும் விடமாட்டாங்க, இருக்கிற ஆட்கள் தான் மண்டியில் வியாபாரம் பண்ணுவாங்க, அவங்கள தாண்டி புதுவால் வர முடியாது, அவங்க நிர்ணயம் பண்ணுறது தான் பெருசாக ரேட்டு. அது வந்து 3-4 கை மாதிரியே ஃபைனலாக கடைக்கு வரும்போது 20 ரூபா 40 ரூபா ஆயிரும். இதை உடைப்பதற்காக முதல் இந்த சட்டத்தின் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஏபிஎம்சி மண்டி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து நாம இப்போ பைபாஸ் பண்ணப்போம். மண்டி இருக்கும், ஏபிஎம்சி இருக்கும், ஏன்னா மாநில அரசோட கட்டுப்பாட்டு கீழே இருக்கிறது. பட் இதை பைபாஸ் பண்ணி ஒரு விவசாய